Hi students, அனைவருக்கும் வணக்கம். Welcome to SPR EduTech. இன்னைக்கு நம்ம 20 மற்றும் 21 நவம்பரோட முக்கியமான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவிக் ரிவ்யூவாக ஒன் லைனர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் பல எக்ஸாம்ஸ்க்கு சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் போர்டில் யூபிஎஸ்சி வரைக்கும் படிக்கிறீங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு 2-3 மினிட்ஸில் ஒரு குவிக் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீஷன் வேணும், ஒரு ரிவ்யூ வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆகும், நமக்கான கண்டென்ட் வந்து நிறையா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். ஓகே கைஸ், ஸோ நம்ம டாபிக்குள்ளே போவோம். அதே போல் உங்களுக்கு 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா 99 ருபீஸ்க்கே நம்ம ஆப்பில் வந்து அவைலபிள் இருக்குது. அதே போல் இந்த கண்டென்ட் ஃப்ரீயாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட எஸ்பிஆர் எடுடெக் என்ற ஆப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம், ஃப்ரீ கண்டென்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நவம்பர் 20 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் மென் டேஸ், ஆண்களுக்காக ஒரு தினம் நம்ம கொண்டாடுறோம், அப்சர்வ் பண்ணுறோம். அது என்னென்னா 19 நவம்பர் வேர்ல்டு டாய்லெட் டே என்பது வந்து 19 நவம்பர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் நேஷ்னல் நேச்சுரோபதி டே என்பதும் 18 நவம்பர்னால் தான் கொண்டாடுறாங்க. அதே போல் உலகமெங்குமே வந்து ஆன்டி மைக்ரோபியல் அவேர்னஸ் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மைக்ரோபியல் பற்றி விழிப்புணர்வுக்காக 18 மற்றும் 24 நவம்பர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. திரிபுரா சீஃப் மினிஸ்டர் ஆன மாணிக் சாஹா என்பவர் வந்து புது போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணார் ஆன்லைன் மீடியாவில். அதை பேர் என்னென்னா அமர் சர்க்கார் என்பது தான். இது முக்கியமாக மக்களுக்கும் கவர்மெண்ட்க்கும் நடுவே வந்து ஒரு பாலம் போல், ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும், ஒரு கனெக்டிவிட்டியை கூட்டுற மாதிரி. அதே போல் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் வந்து இந்த வருஷத்துக்கான வேர்ட் ஆஃப் த இயர் எதை அறிவிச்சிருக்காங்கன்னா ஹோமர் என்ற வேர்டு தான் அறிவிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். அதே போல் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆனதை நான் பர்டிகுலராக ஸ்டார் மார்க் வச்சு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இல்லாதது நார்மலாக நம்ம படிக்கணும், தெரியணும். அதே போல் முக்கியமானது தான் நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவேன். அதுக்கு அங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அருண்குமார் சிங் என்பவர் வந்து புது சேர்மேனாக வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கார். தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக உருவாகிருக்கு. ஏன்னா எலிஃபென்ட் டெத் மற்றும் ஆடிட் அப்படின்னு என்னென்னா யானைகள் ஏதாவது இறந்துருச்சுன்னா அதுக்குள்ளே டீட்டெயிலாக என்கொயரி பண்ணி சயின்டிஃபிக்காக டாக்குமெண்ட் பண்ணி அதே போல் அந்த யானை இறந்ததுக்கான காரணத்தை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல முதல் ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாடு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது இம்பார்ட்டன்ட் ஸ்டார் மார்க் கரண்ட் அஃபேர்ஸ். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆன பண்டாரு வில்சன் என்பவர் வந்து அடுத்த அம்பாசிடராக வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவிலேருந்து யூனியன் ஆஃப் கோமரோஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் வந்து செய்யப்பட்டிருக்கார். சூரஜ் பன் என்பவர் வந்து சேர்மேனாக அப்பாயிண்ட் ஆகிருக்கார் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்காக. ஸோ சிஸ்டம் ட்ரஸ்ட் என்று சொல்லுவோம். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற பென்ஷன் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி. சரி, நவம்பர் 21ஆம் தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். நம்ம இந்தியன் சில்ட்ரன்ஸ் டே நம்ம சொல்லுவோம், நவம்பர் 14 சொல்லுவோம். ஆனால் உலகமெங்குமே ஒரு குழந்தைகள் நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா 20th நவம்பர்னால் தான் கொண்டாடுறாங்க. அதே போல் என்டிபிசி வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் பேர்னா உஞ்சாஹார் அப்யுத்தையா. இந்த சோகால் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் வந்து தங்க மெடல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 47வது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் இருக்கோம்னா சர்வதேச வகையில் ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் இருக்குது இந்த குவாலிட்டி செக்கப்பிங்காக. அந்த குவாலிட்டி செக்கப்பிங்கில் வந்து இந்த உச்சகர் அப்யுத்தையா என்பது வந்து ஃபஸ்ட் ரேங்கிங்கில் வந்து நின்றுருக்கு. அதே போல் நம்ம இந்தியாவை சேர்ந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், ஸோ பெண்களுக்கான ஒரு கமிஷன் இருக்கும் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், அதோட செயர்பர்சன் யாருன்னா ரேகா சர்மா. அவங்க என்னென்னா டிஜிட்டல் சக்தி கேம்பெயின் வந்து 4வது எடிஷனாக வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் சக்தி கேம்பெயின் என்றால் என்ன, அது பெண்களுக்காக லான்ச் செய்யப்பட்டது நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன்லேருந்து. அதே போல் முக்கியமாக ரீசெண்டாக வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ஃபிகர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் என்னென்னா இந்தியாவோட ஏற்றுமதி வந்து கடந்த வருஷம் அக்டோபரை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்த வருஷம் அக்டோபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 16.65% வந்து கம்மியாக இருக்குது. அதே போல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஃபேமிலி பிளானிங் வந்து எங்கே நடக்குதுன்னா தாய்லாண்டில் நடந்துட்டுருக்கு. அதில் இந்தியா வந்து ஓன்லி நேஷன் அப்படின்னா இந்தியா மட்டுமே ஒரே நேஷனாக வந்து லீடர்ஷிப் ஆஃப் ஃபேமிலி பிளானிங்க்காக இயந்த லீடர்ஷிப் ஃபேமிலி பிளானிங் சொல்லுவாங்க எக்ஸல் அவார்ட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கு நாடுங்க கேட்டகரியில். அதே போல் சவுதி அரேபியா வந்து இந்தியன் நேஷன்ஸ் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை, இனிமேல் வேலை செய்யணும்னா விசா பெறணும்னா அப்படின்னா சவுதி அரேபியாவில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்காக போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லை என்பது தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ வந்து விக்ரம் எஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
இந்தியாவோட முதல் ப்ரைவேட்லி பில்ட் ராக்கெட் இது எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து லான்ச் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவிலே முதல் முறையாக இந்தியாவில் பாருங்கள் ப்ரைவேட் ஓகேனா ப்ரைவேட்டாக பில்ட் பண்ண ராக்கெட் முதல் முறையாக இஸ்ரோ லான்ச் பண்ணதுன்னா விக்ரம் எஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டுங்கிறான மேரி கோம், பிவி சிந்து, மீராபாய் சனு, ககன் நாரங் இவங்க எல்லாத்துக்குமே இவங்கெல்லாம் இன்னும் சில பேரை வந்து 10 eminent ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து IOA வந்து அத்லட்டிக் கமிஷன்ஸ்க்கு வந்து மெம்பர்ஸாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் உத்தரப்பிரதேசி வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அப்படின்னா 2வது ஸ்டேட்டாக வந்து அதிகபட்சமான கம்பெனிகள் ரிஜிஸ்டர் பண்ணுது கோவிடுக்கு அப்புறம். அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்டில் அதிகபட்சமான கம்பெனி வந்து முதலீடு வச்சுருக்காங்க, எந்த கம்பெனி வந்து அதிகபட்சமான கம்பெனி வந்து டீலிங் வச்சுருக்காங்கன்னா அது மகாராஷ்டிரா வந்து முதலிடம். 2வது இடம் என்னென்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். அதே போல் உத்தரகண்ட் கேபினெட் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவங்களோட ஹைகோர்ட் வந்து 9 இருந்து ஹல்த்வானி என்ற இடத்துக்கு வந்து மாற்றப்போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து புது டூரிசம் பாலிசி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஸ்டேட்டோட ரிலீஜியஸ் அப்படின்னா மதசார்பற்ற டூரிசம் வந்து உத்தரப்பிரதேஷில் வந்து அதிகபட்சமாக காணப்படுது. அதனால் அந்த பொட்டன்ஷியல் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஒரு சான்ஸை வந்து ரிலீஜியஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த நியூ டூரிசம் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 150 million euros கொண்ட ஒரு அக்ரிமெண்ட், லோன் அக்ரிமெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க. யார்கிட்டன்னா ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க் KFC-யோட KFW-யோட சோலார் ப்ரொஜெக்ட்ஸ்க்காக, முக்கியமாக சோலார் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொஜெக்ட் சைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ். இது போன்ற மீண்டும் பல கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் SPR சைனிங் ஆஃப். ஹேவ் அ நைஸ் டே. பை பை. டேக் கேர்.